ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கன்னிராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னால், இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது குரோதி தமிழ் வருடத்தினுடைய 2வது மாதமாகவும் கருதப்படுது. பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கை நடக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த காலத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி சேர்க்கை நடைபெறுவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமோ சில ராசியினர் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் கன்னிராசியினருக்கு இந்த வைகாசி மாதத்தின் கடைசி 25 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், அவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெறுமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, நான் தேவி திரௌபதி பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நன்மை நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கதா செய்யும். எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. அந்த வேலைகளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிறப்புக்குரிய காலகட்டம் அப்படின்னு கூட நாம் நினச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதா செய்யும். இருந்தாலும் இந்த காலகட்ட இறுதியில் அது எல்லாமே சரியாகிடும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். யாராவது ஒருவர் வெட்டுக்கொடுத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்த காலமாகவும் இருக்க போகின்றது. எந்த வேலையை எப்படி செய்கிறது, எந்த முடிவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடப்பதற்கு முன்பு வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. உங்களால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் அடுத்தவர் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதாக நினைத்து கொண்டு அனைத்து விஷயத்தையும் உளறி வைக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் குறைப்பது நல்லது. அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நன்மை வகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த வைகாசி மாதத்தின் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாகவே இருக்குங்க. சுப செலவுகள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் அசதி இருக்கும். அலுவலகத்தில் உள்ளவர்களுடைய பணியை சரிவர செய்ய முடியாது. இதனால் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படதா செய்யும். முதலீட்டில் சிக்கல்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைய பெறுவாங்க. மேனேஜர் தொல்லை, மனைவி தொல்லை, பிள்ளைக்குட்டிகள் தொல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை இன்று சோக கடலில் மூழ்கியிருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படலாம். இறைவனுடைய அருள் ஆசியால் இந்த காலகட்ட இறுதியில் அனைத்துமே சரியாகிவிடும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தெம்பை நீங்கள் வரவைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர் விஷயத்தை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இதனால் உங்களுடைய நிம்மதி 2 மடங்கு கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் தினமும் நீங்கள் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அடுத்தவர்கள் விஷயத்தை மூக்க நுழைக்காமல் இருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருங்க. அதுவே உங்களுக்கு பெரும்பான்மையான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமையில் சிக்கல்கள் வருவதற்கும்
வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகள்லையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அனைத்து வேலையையும் சரியான நேரத்தில் நடந்து முடியும். இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். முதலீடு நீங்கள் செய்யலாம். வங்கி கடன் இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். அதே மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகின்றது. பெருசாக எந்த ஒரு வேலையையும் பிளான் பண்ண வேண்டாம். அன்றாட வேலையை மட்டும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்தாலே போதுமானது. நல்லது நடக்கிறதே அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் ஒரு படி மேலே வைத்தாலும் இரண்டு படி சறுக்கும். அதனால இரண்டு படி சறுக்கி விட்டதே அப்படின்னு அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்லது நடக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகலாம். சில நேரங்களில் எதிர்பாராத நல்லதும் உங்களுக்கு நடைபெறும். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மனசு தேவையற்ற சஞ்சலத்தில் ஈடுபடுங்க. அடுத்தவர்களை பார்த்தே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். பேராசை பெரு நஷ்டத்தை உண்டாக்கிவிடும், நிம்மதியை கெடுத்து விடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை ஒப்பிட்டு எக்காரணத்தை கொண்டும் எதுவும் பேச வேண்டாம். அது சிக்கலில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடும் முயற்சிக்கு பலனாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்பெறும். சில பேருக்கு வேலையில் மாற்றம் இருக்கும். முன்னேற்றத்தோடு கிடைக்கக்கூடிய மாற்றம் தாங்க அது. தாராளமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். அதே சமயம் சந்தோஷம் சிலருக்கு இரட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. நீண்ட தூர பயணத்தின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களை வைகாசி மாதத்தினை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான காலகட்டம் அப்படின்னே தான் சொல்லலாம். ஒன்பதாவது இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இட அமர்வு செய்கிறார். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. மேலும் கோவில் சார்ந்த அறப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. தான தர்மங்களை செய்து அதில் திருப்தி கொள்வீங்க. தந்தை வழி ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் எல்லையில்லாத மகிழ்ச்சியினை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தின் உதவிக்காக நீண்ட காலமாக காத்திருந்தவர்களுக்கு சரியான நபர்கள் மூலமாக உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறும். மேலும் அரசு வேலைக்காக காத்திருந்தோருக்கு எதிர்பார்த்த வேலையானது வீறுதேறி வரும். மேலும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கப்பெறும். பிரிந்திருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் ஒன்று கூடுவாங்க. குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்போருக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். கடகத்தில் குரு பகவானின் நட்சத்திரத்தில் சுக்கிரனுடன் செவ்வாய் பகவான் இணைந்துள்ளதால் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கப்பெறும். வாழ்க்கையில் நீங்கள் கனவாக எண்ணியிருந்த பல விஷயங்களையும் தற்போது உங்கள் கையில் அடைவீங்க. பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை போன்றவையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் நீங்கள் வாங்க நினைத்த வீடு அப்படி இல்லைன்னா மனை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் பூர்வீகத்தில் இருந்த நிலவுடன் சார்ந்த பிரச்சனைகள் சமாதானத்திற்கு வரும். வில்லங்கம் இருந்த சொத்துக்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்று பயன்பெறுவீங்க. மனதில் தெம்பும் தைரியம் மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்திலையும் சரி, வெளி இடங்கள்லையும் சரி, தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் தான் அப்படின்னு பிடிவாதமாக இல்லாமல் விட்டு கொடுத்த செல்லுங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி அதில் மன நிறைவு கொள்வீங்க. தாயாரின் உடல் நலனில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க. சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படதான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி அதிகப்படியாக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சிறிது நேரத்திலேயே சரியாகி சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். இருப்பினும் தினமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருகிறதே அப்படின்னு யோசித்து நிம்மதி இழந்து காண்பீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்புவதால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உடன்
உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக பெறும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும். அப்படின்னாலும் கூட அந்த லாபத்தை பயன்படுத்தி தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு மாற்ற உபயோகப்படுத்திக் கொள்வீங்க. அதே சமயம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. திருமண தடை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சற்று சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் எதிர்த்து நின்று போராடி வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி நீங்கள் அதீத எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயகரை வழிபட்டால் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாக பெறும். சந்திரனுக்கு வெள்ளை அல்லியை சாத்தி வழிபட வாழ்வு வளமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வருவதன் மூலமா நலம் உண்டாக பெறும். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மே மாதம் 14 தேதி 18, 23, 27, ஜூன் மாதம் 5 மற்றும் 9.